படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லமை பொருந்திய இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம 12th அக்கௌண்டன்சி பாடத்துல 2 மதிப்பெண்களால ஒரு கொஸ்டின் இப்ப பாக்குறோம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் 2 மதிப்பெண்களால இந்த கேள்வி கட்டாயமா கேட்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அதாவது மொத்த கடனாளிகள் கணக்கு, டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணக்கு எதற்காக ஓபன் பண்றோம் அப்படின்னா, கடன் விற்பனையை கண்டுபிடிப்பதற்கு. அதாவது கணக்குல மொத்த விற்பனையை காண்கன்னு சொல்லிட்டு ரொக்க விற்பனை கொடுத்துருப்பாங்க. நம்ம கடன் விற்பனையை கண்டுபிடிச்சு அந்த ரொக்க விற்பனையோட இந்த கடன் விற்பனையை கூட்டி போட்டோம்னா அதுதான் மொத்த விற்பனை அப்படின்னு. இப்ப மொத்த கடனாளிகள் கணக்கு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன அதனுடைய ஃபார்முலா மட்டும் இந்த கிளாஸ்ல சொல்றேன். அதாவது எடுத்த உடனே மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதுல விவரம் கவனிங்கமானவர்களே, விவரம் தொகைன்னு எழுதுவோம், இப்ப ரூபாயின் போட்டுக்கிறோம். அடுத்து விவரம் ரூபாய், இந்த லெப்ட் ஹேண்ட் சைடு பூரா 10, ரைட் ஹேண்ட் சைடு வரவு பக்கம், இது 10 பக்கம் அது வரவு பக்கம் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா மாணவர்களே, இப்ப மொத்த கடனாளிகள் கணக்குல எடுத்த உடனே 10 பக்கத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அது என்ன சார், கீழ் கொண்டு வரப்பட்டது, சுருக்கமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, இது தொடக்க இருப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது தொடக்க இருப்புன்னு அர்த்தம். சரியா மாணவர்களே, அப்ப தொடக்க இருப்ப மொத்த கடனாளி கணக்குல 10 பக்கத்துல எழுதுறோம். வரவு பக்கத்துல இருப்பு கீழ் இறக்குதல், இது என்னது, இறுதி இருப்புன்னு சொல்றோம். இத வந்து என்ன சொல்றோம், இறுதி இருப்பு. சரியா மாணவர்களே, அப்ப தொடக்க இருப்ப எங்க எழுதணும், மொத்த கடனாளி கணக்குல 10 பக்கத்துல எழுதணும். இறுதி இருப்ப மொத்த கடனாளி கணக்குல வரவு பக்கம் எழுதணும். அப்ப இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுங்கிறது தொடக்க இருப்பு, இருப்பு கீழ் இறக்குதல்ங்கிறது இறுதி இருப்பு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் 10 பக்கத்துல நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த விற்பனை, அதான் விற்பனைன்னு போட்டு பிராக்கெட்ல கடன், கடன் விற்பனைன்னு அர்த்தம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், கடன் விற்பனை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் நம்ம மத்ததெல்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ல கணக்குல கொடுத்துருப்பாங்க. வரவு பக்கத்துல ரொக்கம் பெற்றது, அதுதான் ரொக்க கணக்குன்னு எழுதிட்டு பிராக்கெட்ல வேணா ரொக்க கணக்கு அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல பெற்றது, ரொக்கம் பெற்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொக்கம் பெற்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொக்கம் பெற்றதுன்னு கொடுத்துருக்கத எங்க எழுதணும், கடனாளி மொத்த கடனாளி கணக்குல வரவு பக்கத்துல ரொக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொக்க கணக்குன்னு எழுதிட்டு பிராக்கெட்ல வேணா பெற்றது அப்படின்னு. அடுத்ததாக அளித்த தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி கணக்கு, அடுத்ததாக விற்பனை திருப்பம், விற்பனை திருப்ப கணக்கு. அடுத்ததாக வாராக்கடன், பார்ப்பட்ட பாத்துக்கிறோம், ரெண்டு பக்கமும் டோட்டல் பாக்குறோம். எந்த பக்கம் அதிகமா இருக்கும்னா, பெரும்பாலும் வரவு பக்கம் தான் அதிகமா இருக்கும். வரவு பக்கம் டோட்டல் அதிகமா இருக்கும், அதை கூட்டி போட்டு அதே டோட்டல 10 பக்கம் கொண்டு வந்து எழுதுறோம். இப்ப இந்த பக்கம் தொடக்க இருப்பு மட்டும் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா வரவு பக்கத்துல இது எல்லாமே இருக்கும். எடுத்து அப்படியே புக் பண்றத பெரும்பாலும் ரொக்க கணக்கு பெற்றது இருக்கும், அளித்த தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க, விற்பனை திருப்ப கணக்கு கொடுத்துருப்பாங்க, வாராக்கடன் சில நேரம் கொடுத்துருக்கலாம், சில நேரம் கொடுக்காமலும் இருக்கலாம், கொடுத்துருதா எழுதிக்க வேண்டியது.
சரியா மாணவர்களே, இறுதி இருப்பிடம் கணக்குல கொடுத்துருப்பாங்க. அப்ப வரவு பக்கம் தான் பெரும்பாலும் அதிகமானது இருக்கும். அதை அப்படியே டோட்டல் பண்றீங்க, அதை டோட்டல் இங்க கொண்டு வர்றீங்க. இங்க தொடக்க இருப்பு மட்டும் இருக்கும். இந்த டோட்டல்ல இருந்து இந்த தொடக்க இருப்ப கழிச்சிட்டீங்கன்னா கடன் விற்பனை தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். அப்ப இன்னொரு தான் ரிப்பீட் பண்றேன். இது போக பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது, வங்கின்னு சொல்லி காசோலை பெற்றது அப்படின்னு வரவு இருக்கும். அதே போல பத்து பக்கத்துல பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது, வங்கியின் போல் காசோலை மறுக்கப்பட்டது. அதெல்லாம் ரேர்னு ரெண்டு மதிப்பெண்ணால இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. நீங்க அதனால குழம்பிக்க வேண்டாம். இன்னொரு நான் ஞாபகப்படுத்துறேன், மொத்த கடனாளிகள் கணக்குன்னு போட்டுட்டு பத்து வரவு பக்கம் பிரிச்சுக்கிறோம். வரவு விவரம் ரூபாய் விவரம் ரூபாய் பிரிச்சிட்டோம். பத்து பக்கத்துல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, தொடக்க இருப்பு விற்பனையும் போட்டு கடன் விற்பனை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். வரவு பக்கத்துல ரொக்கம் பெற்றது, அளித்த தள்ளுபடி, விற்பனை திருப்பம், வாரா கடன், இது மட்டும்தான் இருக்கும். அப்படியே டோட்டல் போட்டிருந்தோம், இறுதி இருப்பை கூட்டி அதே டோட்டல் இங்க கொண்டு வரோம், பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் கடன் விற்பனை. இப்ப மொத்த விற்பனைன்னு கேட்டிருந்தோம்னா ரொக்க விற்பனை கணக்குல கொடுத்துருமா, அந்த ரொக்க விற்பனையோட இந்த கடன் விற்பனையை கூட்டிட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்தது மொத்த விற்பனை அப்படின்னு வந்தோம். சரியா மாணவர்களே, அப்ப மொத்த கடனாளிகள் இது ஒரு இங்கிலீஷ்ல கூட நீங்க காலேஜ் எல்லாம் போனா உங்களுக்கு இது வந்து ஓபனிங் பேலன்ஸ், பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்றது. இது கேஷ், இது டிஸ்கவுண்ட் அலோட், அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன், அடுத்து பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் போட்டுக்கிறோம், இது குளோசிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். மொத்தத்துல டோட்டல் போட்டு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கடன் விற்பனைன்னு கிடைக்கும். சரியா மாணவர்களே, நன்றி. அடுத்த கிளாஸ்ல இதை வச்சு ஒரு சம் போடுவோம். ஓகே, மிக்க நன்றி.